ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். இந்த வீடியோவில் மனித உடல் உறுப்புகளோட கடிகாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இதை சொல்லிக் கொடுங்க. இந்த மனித உறுப்பு கடிகாரத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் வராது, நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா கண்டிப்பாக இந்த உடல் மொழியை நம்ம கற்று வச்சுக்கணும். அப்படி உடல் மொழிக்கு எதிராக நம்ம செயல்பட்டோன்னா அப்போ தான் இயற்கை நமக்கு கொடுக்குற தண்டனை தான் நோய்கள். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உடலில் இருக்கிற அனைத்து உறுப்புகளுமே ஒரு நாள் ஃபுல்லாக ஓய்வில்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தினசரி ஒவ்வொரு உறுப்பும் 2 மணி நேரம் அதிக சக்தியோட வேலை செய்யும். ஃபஸ்ட்டு நம்ம நுரையீரலை பற்றி பார்க்கலாம். நுரையீரல் அதிக சக்தியோட இயங்கும் நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடிய காலை 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சைனஸ், ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தியானம், மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடலுக்கு ரொம்பவே நல்லது. இந்த நேரத்தில் மூச்சு பயிற்சி செய்கிறது மூலமாக பிராணசக்தி நம்ம உடலுக்கு அதிகமாக கிடைச்சி நம்மளோட ஆயுள் நீடிக்கும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நேரத்தில் எழுந்து சுவாச பயிற்சி செஞ்சிங்கன்னா ஆஸ்துமா, சைனஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வை கொடுக்கும். அடுத்தது 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நம்மளோட பெருங்குடல் அதிக சக்தியோட வேலை செய்யும். இந்த நேரத்தில் நீங்கள் நடைப்பயிற்சி, உடல் பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லது. இந்த நேரத்தில் நீங்கள் 1 லிட்டர் தண்ணீர் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் கண்டிப்பாக எல்லாருமே காலை கடனை முடிச்சிருக்கணும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நேரத்தில் மலம் கழிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திட்டு வந்தீங்கன்னா நாளடைவில் மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும். உயிரணுக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற நேரமும் இதுதான். இந்த நேரத்தில் நீங்கள் குளிர்ந்த நீரில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருந்தால் அது சரியாகும். அடுத்தது காலையில் 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நம்மளோட வயிறு அதிக சக்தியோட வேலை செய்கிற நேரம். கண்டிப்பாக காலை உணவை 9 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். காலை உணவை பேரரசன் போல் உண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கல்லை தின்னாலும் வயிறு அரைச்சிரும். இந்த நேரத்தில் நீங்கள் காலை உணவை எடுத்தீங்கன்னா உணவு நல்லா செரிமானமாகி உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். அடுத்தது காலையில் 9 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் நம்மளோட மண்ணீரல் அதிக சக்தியோட வேலை செய்யும். காலையில் சாப்பிட்ட உணவு செரிக்கிற நேரம் இது. இந்த நேரத்தில் நம்ம பச்சை தண்ணியை கூட குடிக்கக்கூடாது. இந்த நேரத்தில் மண்ணீரல் நம்ம சாப்பிட்ட உணவை செரித்து ஊட்டச்சத்தாகவும் இரத்தமாகவும் மாற்றுகின்ற நேரம் இது. இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா அது செரிமான மண்டலத்தை பாதித்து உடலுக்கு கிடைக்க வேண்டிய புத்துணர்ச்சி, சுறுசுறுப்புக்கு பதிலாக அசதியையும் தூக்கத்தையும் தான் தரும் நமக்கு. நாளடைவில் பசி குறையும், வயிறு உப்பி மந்தம் ஏற்படும். சர்க்கரை நோய் வருவதற்கு முதல் காரணமே இதுதான். சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப முக்கியமான நேரம் இது. 9 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு 9 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் பச்சை தண்ணியை கூட குடிக்காமல் இருங்க. நாளடைவில் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வரும். படபடப்பு, அதிக சோர்வு, மயக்கம், தூக்க கலக்கம் பிரச்சனை ஏற்படாது. அடுத்தது 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் இருதயம் அதிக சக்தியோட வேலை செய்யக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்தில் அதிக கோபம், அதிக சண்டை போடுறது, எரிச்சல் இதெல்லாம் நம்ம படக்கூடாது. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிற டைம் இது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு ஜாலியாக மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா இருதயத்துக்கு ரொம்பவே நல்லது. அடுத்தது 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் சிறுகுடல் அதிக சக்தியோட வேலை செய்கிற நேரம் இது. இந்த நேரத்தில் நீங்கள் மதிய உணவை முடிச்சுட்டு முடிஞ்சதுன்னா ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறதுல தப்பில்லை. ஆனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு நீங்கள் தூங்கக்கூடாது. அடுத்தது 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் சிறுநீரகப்பை அதிக சக்தியோட வேலை பார்க்குற நேரம் இது. நீர் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு சிறந்த நேரம் இது. இந்த நேரத்தில் பிளாக் டீ, மூலிகை குடிநீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த நேரத்தில் முக்கியமாக எந்த வேலையை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் இதை சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பசங்க படிக்கிறதுக்கு சிறந்த நேரம் இது. இந்த நேரத்தில் நம்ம உடலில் இருக்கிற எனர்ஜி ரீஸ்டோர் ஆகிற நேரம் இது. அதனால் நம்ம எந்த ஒரு வேலையையும் சுறுசுறுப்பாகவும் சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சு முடிக்கலாம். அடுத்தது 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறுநீரகம் அதிக சக்தியோட வேலை பார்க்குற நேரம் இது. காலையிலேருந்து நம்ம அதிக வேலை, பரபரப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். இதிலிருந்து ரிலாக்ஸ் பண்ணுற டைம் இது. இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கலாம், தியானம் செய்யலாம், இல்லைனா வழிபாடுகள் செய்யலாம். அடுத்தது 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் பெரிகார்டியம், அதாவது இருதய உறை அதிக சக்தியோட வேலை பார்க்குற நேரம் இது.
இரவு உணவுக்கு உகர்ந்த நேரமும் இதுதான். அடுத்தது இரவு 9 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் நம்மளோட ட்ரிபிள் வார்மர் அதிக சக்தியோட வேலை பார்க்குற நேரம் இது. ட்ரிபிள் வார்மர் பார்த்தீங்கன்னா இது ஒரு உறுப்பு கிடையாது. உச்சநிலையிலிருந்து அடிவயிறு வரைக்கும் இருக்கிற 3 பகுதிகளை இணைக்கிற ஒரு பாதை தான் ட்ரிபிள் வார்மர். இந்த 9 மணிலிருந்து 11 மணிக்குள்ளே நீங்கள் தூங்க செல்வது ரொம்பவே நல்லது. அதாவது இரவு உணவுக்கும் நீங்கள் தூங்க போகிறதுக்கும் இடைவெளியாக 1 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் மனசை அமைதிப்படுத்திட்டு ஏதாவது ஒரு புத்தகம் படிக்கலாம், குடும்பத்தோட மகிழ்ச்சியாக பேசலாம், பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டோ எதிர்காலத்தை பற்றியோ நடந்து முடிந்த கசப்பான விஷயங்களை பற்றியோ கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கக்கூடாது. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரத்துக்கு வருவோம். 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் பித்தப்பை மற்றும் கல்லீரல் அதிக சக்தியோட வேலை பார்க்குற நேரம் இது. இந்த நேரத்தில் கல்லீரல் ஒட்டுமொத்த இரத்தத்தையும் கொண்டு வந்து சுத்தம் செய்கிற நேரம் இது. நம்ம உடலில் இருக்கிற முக்கியமான உறுப்பு கல்லீரல். நம்ம உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆனால் மற்ற உறுப்பு மாதிரி கல்லீரல் கிடையாது. மற்ற உறுப்புகள் நீங்கள் வேலை பார்க்கும்போது, ட்ராவல் பண்ணும்போது, நீங்கள் தூங்கும்போது கூட வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது மட்டும்தான் பித்தப்பை மற்றும் கல்லீரல் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா காலையிலிருந்து நீங்கள் சுவாசித்த காற்று, சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கிற கழிவுகள் நீங்கவே நீங்காது. மாறா அந்த குப்பைகள் கல்லீரலில் தேங்கி அடுத்த நாள் வெளியே தள்ளலான்னு இருக்கும். அதனால் அடுத்த நாள் உங்கள் சுறுசுறுப்பு, புத்துணர்ச்சி, ஆரோக்கியம் எல்லாமே கெட்டு போகும். அடுத்த நாளும் நீங்கள் திரும்பியும் தூங்காமல் இருந்தீங்கன்னா கல்லீரல் திரும்பியும் குப்பையை சேர்த்துக்கிட்டே தான் இருக்கும். நாளடைவில் பித்தப்பை கல்லீரல் பாதிக்கப்படும். கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஒட்டுமொத்த சிஸ்டமுமே பாதிக்கப்படும். கண் பார்வை கெட்டு போகும். உடல் அளவிலையும் மனதளவிலையும் பல நோய்கள் நம்மளை வந்து தாக்கும். அதனால் 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் தூங்குறது ரொம்பவே முக்கியம். இப்போ இருக்கிற தலைமுறையினர் கெட்டு போகிறதே இந்த நேரத்தில் தான். தூங்காமல் கண்ணுக்கு பக்கத்துலேயே வச்சு ஸ்மார்ட் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த உடல் உறுப்பு கடிகாரம் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்ட கடைபிடிக்க வேண்டிய விஷயமும் கூட இது. உங்கள் உடல் உறுப்பில் ஏதாவது ஒரு பகுதியில் பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த உடல் உறுப்பு எந்த சமயம் அதிகமான சக்தியோட வேலை பார்க்குதோ அந்த நேரத்தில் அதற்குரிய அக்குப்ரெஷர் புள்ளியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அந்த உறுப்பு உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த அக்குப்ரெஷர் புள்ளிகளை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.